அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி பதினாலு இருந்து கேள்வி பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் அதாவது இது ஹார்டிகல்ச்சர் கொஸ்டின்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகளை நம்ம நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஒவ்வொரு கேள்வியை பாட்டு வந்துடலாம் எதிர்ச்சொல்லை எழுதுதல் தன்மை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் தான் தன்மை இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வெம்மை என்பது சரியான விடை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் ஆன்சர் கரெக்டு தான் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம் பாரதிதாசன் அடுத்த ஒன்று பொறுத்துக நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் யாரு மணிமேகலை யாரால் ஏற்றப்பட்டது சீவக சிந்தாமணி குண்டலகேசி இதை நம்ம சொல்கிறப்ப சில க ஈஸியாக உங்களுக்கு நாபகம் வந்திருக்கும் ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாத குந்தனார் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக திங்கள்னா என்ன வேந்தர் நான் என்ன வானம் நான் என்ன விண்மீன் என்ன இதை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவோம் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை அதாவது திங்கள் மாதம் வேந்தர் அரசர் வானம் ஆகாயம் விண்மீன் நட்சத்திரங்கிறது சரியான விடையாகும் கீழ் வருவனவற்றுள் சரியான இணை கண்டறிக அதாவது அந்த கதையை கொடுத்து யாரால் எழுதப்பட்டது துடிப்பு கோமகன் அனுமதி ஜெயகாந்தன் ஆன்சர் சரியான இணைதான் கேட்டிருக்காங்க இதை நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம் அத ஒரு தப்பானதை எடுத்து போட்டுருவோம் சரியான இடை துடிப்பு கோம் கோமகன் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை இவற்றுள் எது அறிஞர் அண்ணாவின் கூற்று அன்று ஆப்ஷனில் பாருங்க எது வந்து அண்ணாவின் கூற்று அப்படிங்கிறது தான் கேள்வி கூற்று அன்று எது அறிஞர் அண்ணாவின் கூற்று ஆன்சர் கரெக்ட் தான் பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்றுங்கிறது சரியான விடை அடுத்த ஒன்று பாருங்க தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க இலக்கியம் செம்மொழி தமிழ்மொழி வேறு ஒன்றிய இதில் வந்து எது வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் டி தான் வேறு கூட்டல் ஊன்றியங்கிறது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொற்களை அறிக இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது ஆன்சர் கரெக்டு தான் இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்ததுங்கிறது சரியான விடை பொருந்தா இணையை கண்டறிக பாண்டியருக்கு எந்த துறைமுகம் சோழர் பல்லவர் சேரர் ஆன்சர் கரெக்டு தான் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிப்போம் பல்லவர் விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது பொருந்தாத இணையாகும் அடுத்த ஒன்று பிரித்தெழுதுக கரியன் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் கரியன் ஆன்சர் கரெக்டு தான் உங்களுக்கு கரியனுங்கிறது ஆப்ஷன் பி தான் கருமை கூட்டல் அண்ணுங்கிறது சரியான விடை அடுத்த ஒன்று பொறுத்துக திருக்கோவையார் யாரால் இயற்றப்பட்டது திருப்பாவை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் இதை நம்ம சொல்கிறப்பையும் உங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் ஞாபகம் வந்துடணும் ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை திருக்கோவையார் மாணிக்க திருப்பாவை ஆண்டால் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் பெரிய புராணம் சேக்கிலாருங்கிறது சரியான விடை பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டது அதாவது பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஒரு தாய்மொழி மேலே அன்பில்லாதவன் ஒரு நாட்டையும் தாயையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்டு தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா ஆவார் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் ஆன்சர் கரெக்டு தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் டி தான் சரியான விடை இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது இதுவும் வந்து அடிக்கடி அப்போ கேட்டப்பட்ட கேள்விதான் இமயம் எங்கள் காலடியில் ஆன்சர் கரெக்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் ஈ இராய்க்கு இங்கா இல்லு இல்லா இப்பு எம் நம்ம சொல்கிறப்பே வந்துடும் இப்பு எம் இது ரெண்டும் தான் உதடுகளால் உதடுகள் பொருத்துவதால் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆப்ஷன் டி சரியான விடை எளிய மக்களை நோக்கி கவிதை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் எளிய மக்களை நோக்கி கவிதையை கவிதை கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை ஆன்சர் கரெக்டு தான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை சாரும் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது ஆன்சர் கரெக்டு தான் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம் தேன்மலை சுரதா அவர்களது இது பொருந்தாதது கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்றட சொற்களற்ற தொடரை கண்டுபிடி வலது பக்க சுவரில் எழுதாதே இதில் வலுவு சொற்களற்ற தொடர் எது ஆன்சர் கரெக்டு தான் வலப்பக்க சுவரில் எழுதாதேங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் என வழங்கப்பெறும் நூல் எந்த நூல் இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம் இடையிட்ட பாட்டுடை செய்யலுங்கிறது சிலப்பதிகாரமாகும் திருக்குறள் பாகிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இப்போ திருக்குறளில் ஒன்பது அதாவது இயல்கள் இருக்குது அறத்துப்பால் நாலு பொருட்பால் மூன்று இரண்டு சாரி இன்பத்து பால் இரண்டு பொருட்பால் மூணுன்னு திருக்குறள் பாகிர இயலில் அமைந்துள்ள அதிகாரம் கேட்டிருக்காங்க நான் மொத்த இயலை சொல்கிறேன் எத்தனை அதிகாரங்கள் அமைந்துள்ளது ஆன்சர் தான் நான்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இல்லாத தொடரை கண்டறிக கைதொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்போ இத்து எங்க வரணும் இதெல்லாம் தான் நம்ம ஆன்சர் கரெக்ட் தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிறது சரியான விடை இனத்தில் சேராத ஒன்று அம்பி பரி திமிழ் புனரி இதுல இனத்தில் சேராத ஒன்று நம்ம பார்க்குறப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் புனரிங்கிறது இந்த இனத்தில் சேராத ஒன்றாகும் எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அந்த நாடுகள் எவை ஆன்சர் கரெக்ட் தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ்ங்கிறது சரியான விடை பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி நண்பர் செருனர் கறத்தல் மறைத்தல் குழப்பம் தெளிவு தேய்ந்து வளர்ந்து பொருத்தமில்லாத எதிர்ச்சொல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கரத்தல் மறைத்தல்ங்கிறது பொருத்தமில்லாத எதிர்ச்சொல் ஆகும் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இந்த முதன் முதலாகங்கிற கொஸ்டின் வந்து எப்பவுமே முக்கியம் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எந்த அகராதி இது நம்ம திருமூலர் இயற்றிய திருமந்திரம் அப்படிங்கிறது சரியான விடையாகும் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது வல்லினம் மிகா இடம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நான்காம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாது இதில் பிழையான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நான்காம் வேற்றுமை விரியில் வரும் வள்ளினம் மிகாதுங்கிறது சரியான விடை களித்தொகையில் நெய்தர்களியின் ஆசிரியர் யார் நெய்தர்களி ஆசிரியர் யார் இப்ப நம்ம பாலை பாடிய பெருங்கடுக்கோன்னு பாலைனா பெருங்கடுக்கோ ஆன்சர் கரெக்ட் தான் நல்ல தோணர் தான் நெய்தர்களியின் கலித்தொகையில நெய்தர்களியின் ஆசிரியர் ஆவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர் சிறப்பு பெயர் இதுல இந்த ஊரும் பெயர்லும் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மதுரைனா என்னென்னு அழைக்கப்பட்டது திருநெல்வேலி சிதம்பரம் திருவிடைச்சுரம் ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை மதுரை கடம்பவனம் திருநெல்வேலி வேணுவனம் இது நம்ம புக்கிலேயே இருக்குது சிதம்பரம் தில்லைவனம் திருவிடைச்சுரம் திருவடி சூலம்ங்கிறது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை கா என்ற சொல்லின் பின்பருவனவற்றுள் எது அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி காங்கிற சொல்லின் பொருள் என்ன ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு ஆன்சர் கரெக்டு தான் இது நம்ம மற மறக்க மாட்டோம் அப்பப்போ பார்த்து காங்கிறது சோலைங்கிறது சரியான விலை கம்பராமாயணத்தில் ஐந்தாவது காண்டம் இது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அதாவது பதி பன்னிரெண்டு பதிமூணுலேருந்தான் வந்துக்கிட்டே இருந்தது அடிக்கடி ஐந்தாவது காண்டம் எந்த காண்டம் கம்பராமாயணத்தில் மொத்த காண்டம் ஆறு ஐந்தாவது காண்டம் மறக்கக்கூடாது சுந்தரகாண்டம் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை இலக்கண குறிப்பறிதல் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க நல்லாற்று படுவு நெறியுமாறதுவே அப்படிங்கிறது கூற்று வந்து இது வந்து செய்படை காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபெடுத்து அளபடை குறியை நீக்கினால் செய்யலில் சீர்தலை கெடும் இதில் எது வந்து கூற்று காரணத்துல எது சரி தவறு ஆன்சர் இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும் தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது இது வந்து எந்த வகை வாக்கியம் தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியமாகும் விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக இதில் நம்ம அல்லு எல்லாம் பார்த்துருப்போம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது ஆன்சர் கரெக்ட் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆட்டம் அப்படிங்கிறது சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரு தமிழனங்கே எத்திசெய்னா என்ன தமிழனங்கே அப்படின்னா தான் கேள்வி ஆன்சர் இதை பார்த்தோம்னே சொல்லுமா எத்தி செய்யும் அப்படிங்கிறது முற்றுமை பண்பு பண்புத்தொகைங்கிறது சரியான விடை பொருந்தா இணை கலைன்னா என்ன கலை கலை காளை இதில் பொருந்தாத இணை நம்ம சொல்கிறப்ப பார்க்கலாம் காலை மேகம்ங்கிறது பொருந்தாத இணையாகும் கீழ்காணும் சொற்களில் யானை எனும் பொருள் குறிக்காத சொல் என்ன இதில் பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் கேளல்னா பன்றியை குறிக்கும் அப்போ களிர் கறி வேலம் வேலம்ங்கிறது ஆண் யானை பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும் இதில் கேளல்ங்கிறது பன்றியை குறிக்கும் அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத ஒன்று இலக்கணக்குறிப்பறிதல் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இதில் வயிற்றுக்கும் அப்படிங்கிறது என்ன குறிப்புன்னு கேட்டிருக்காங்க வயிற்றுக்கும் ஈயப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இழிவு சிறப்புமைங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை கீழ் கீழ்காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சு ஏசு காவியம் கண்ணதாசன் தான் வரும் அப்போ ஆப்ஷன் பி வந்து முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் எல்லாம் அவரால் இயற்றப்பட்டது தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் எது இதுவும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்டது தென்னிந்தியாவின் ஏதென்சன் அழைக்கப்படுவது மதுரைங்கிறது சரியான விடை ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் என்ன இதுவும் அப்போ வந்து அடிக்கடி கேட்கப்பட்டது ரூபாயத் இப்போ கண்ணினா இரண்டடிகளை கொண்டதுன்னு பார்த்துட்டே வர்றோம் ரூபாயத்துங்கிறது நான்கடி செய்யலுங்கிறது சரியான விடை கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது ஆன்சர் கரெக்டு தான் கோதைவில் குறிசிலன்னான் இப்பாடல் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ராமனை குறிக்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை பொருந்தாத இணையனை காண்க யாது மூரே யாவரும் கேளிர் யார் சொன்னது கத்தியின்றி ரத்தமின்றி தேனுக்கும் செந்தமிழே நீக்கணி இதெல்லாம் நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம் தேனுக்கும் செந்தமிழே நீக்கணி பாரதியாருங்கிறத தவறு மங்கையராகி பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமன்மா கவிமணி கத்தியின்றி ரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகிறது க நாமக்கல் கவிஞர் யாது மூரே யாவரும் கேளீர் கரியன் பூங்கொன்றனார்ங்கிறது பொருந்தும் இணைகளாகும் தமிழ் செய்யில் கலம்பகம் இது யாருடைய தொகுப்பு தமிழ் செய்யில் கலம்பகம் இது வந்து ஜியோ போப் அவர்களின் தொகுப்பாகும் கீழ்காணும் நூல்களில் பாரததா பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல் ஆன்சர் கரெக்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பசிங்கிறது அவரால் எழுதப்படாத நூலாகும் திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் என்ன தாண்டக வேந்தர் தம்பிரான் தோழர் வாசிகர் தர்மசேனர் குறிக்காதது தம்பிரான் தோழர் அப்படின்னா அது சுந்தரர்ன்னு நினைக்கிறேன் தர்மசேனர் தாண்டக வேந்தர் தாண்டக வேந்தர் வாசீகரெல்லாம் வந்து திருநாவுரை திருநாவுக்கரசரை குறிப்பிடும் பெயர்களாகும் உடம்பிடை தோன்றி ஒன்றை உருத்த அறுத்ததன் உதிரமூற்றி அடலுற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் வாக்கு அறுவை மருத்துவத்தை யாருடைய வாக்கு இந்த உடம்பிடை தோன்றி ஒன்றை இதை நம்ம பார்த்துட்டே வந்ததா இது கம்பருடைய வாக்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு பாடலில் சொல் பிரிபுறாது நின்று பலபொருள் தருவதற்கு என்ன பெயர் ஒரு பாடலில் சொல் வந்து பிரிபுறாமல் நின்று பலபொருள் பல பொருள் தருவது செம்மொழி சில இடைங்கிறது சரியான விடையாகும் கற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பல் அன்றி அற்குற்றலார்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன் இதில் அல்கு அப்படின்னா என்ன பொருள் அல்கு அல்குன்னா இருள்ங்கிறது சரியான விடையாகும் நாலங்காடி அல்லங்காடின்னு நம்ம பார்த்துருப்போம் வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியம் எது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள் பாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் ஆன்சர் கரெக்டு தான் நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம்ங்கிறது சரியான விடை கடைசி ஒன்று பாருங்கள் வருவான் காணான் பார்த்தான் நடக்கிறான் இதில் பொருத்தமான இடைநிலை என்ன வருவான் அப்படின்னா என்ன சொல்லுவோம் காணான் பார்த்தான் ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை வருவான் எதிர்கால இடைநிலை காணான் எதிர்மறை இடைநிலை பார்த்தான் இறந்தகால இடைநிலை நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்